ஆஷா பேசுகிறேன். கலைஞரையாவோட மரணத்துக்கு பின்னாடி நிறைய அவங்கள பற்றி படித்த விஷயம், கேட்ட விஷயம், பார்த்த விஷயம், அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், ஜென்ரலாக எல்லாரும் பற்றியும் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அம்மா பற்றி எல்லாரும் பற்றியும். இதை வந்து நான் நிச்சயமாக உங்கள் எல்லாரோடய பகிர்ந்துக்கணும், என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அவரோட வாழ்க்கையிலேருந்து, என்ன நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். நான் நிறைய அவரை பற்றி நிறைய பேர் அவரை பற்றி பேட்டி கொடுத்த எல்லாரும் சொன்னது ஐயாவோட நகைச்சுவை உணர்வு. நகைச்சுவை உணர்வுன்றது வந்துட்டு அவருக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், அவளுக்கு இல்லாத ஒரு ப்ரெஷர். அவர் ஒரு பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு, நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவருடைய அவருக்கு இல்லாத ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து நிச்சயமாக இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எவ்வளோ ரிஸ்க்ஃபுல் சுச்சுவேஷனில் இருந்தப்பயும் அவர் வந்து ரொம்ப நகைச்சுவாக இருந்திருக்காரு, அப்போ லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றது நான் கற்றுக்கிட்டேன். அவர் உயிரோடு இருக்கமோ நிச்சயமாக அவரை பற்றி எனக்கு இந்த விஷயம் தெரியாத ஒரு புது விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்துட்டு ஒரு தடவை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் லேடி வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் வந்துட்டு மூச்சை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் மூச்சை பிடிச்சிக்கணும் தான்மா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து முடிச்சு ஐயா மூச்சை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, என்னம்மா இப்படி சொல்கிறேன், மூச்சை விட்டுறக்கூடாதுன்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன்றது ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள், அவங்க வந்து எந்த வகையிலையும் அவர் முன்னாடி நின்று பேச முடியுமா கூட தெரியாது. ஆனால் அவங்களுடைய அந்த மூடை கூட பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், அவங்களை கூட சிரிக்க வைக்கணும், அந்த டைமில் ஒரு காமெடி பண்ணணும். ஒவ்வொரு ஒரு 1000 இன்சிடென்ட்ஸில் நான் ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். அவரை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனந்த வீடுன்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய ஆலமரம் கூட தன்னை கீழே ஒரு சின்ன மரத்தையோ செடியோ வரவிடாது, விருட்சமாக பெருசாக விரிஞ்சிருந்தாலும் அது கீழே வந்து நம்ம புல் எதுவுமே முளைக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் அவருக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த தலைவர்களை உருவாக்கிட்டு போகிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் நான் அவர்கிட்ட பர்சனலாக பார்த்த விஷயம், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க, சைனாலாம் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னா அது பட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை சுற்றி நின்று கர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சபிச்சுட்டே இருப்பாங்க, அப்போ அந்த மரம் வந்து பட்டு போயிடும், அதை வந்து கத்தி எடுத்து வெட்ட மாட்டாங்க. மரம்ன்றது ஒரு உயிர், அது எமோஷன்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு சபிச்சுட்டே இருந்தால் அது வந்துட்டு கத்தி வச்சு வெட்டுறதை விட ரொம்ப சீக்கிரம் செத்து போயிடும். நம்ம கத்தி வச்சு வெட்டினா கூட துளுத்து வரும் ஒரு மரம், அதெல்லாம் சுற்றி நின்று இது பண்ணுவாங்க. அது நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள்ஸ் வந்து நம்ம சுற்றி இருந்தால் நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நான் இன்னொரு குட்டி கதை வந்துட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிறுவர்மணியில் படிச்சிருக்கேன், ஏற்கனவே நான் இதை பதிவு போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, சிறுவர்மணியில் நான் படித்த ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு பெரிய முனிவர் இருந்தாராம், அந்த முனிவர் வந்துட்டு அவரோட பையன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாராம், அவரோட குருகுலத்தில் இருந்த ஒரு பையன் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது இவர் கேட்டிருக்காரு, இந்த முனிவர் வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்காரு, இவரோட பையன் இறந்துட்டாங்க, உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். மரணம்ன்றது சாதாரண விஷயம், யாருக்கு வேணால் வரலாம், அது எப்படி நீ வந்துட்டு என்னை எப்படி சொல்லியிருக்கலாம், நீ அப்போ உங்கள் வீட்டில் மரணம் வராதா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு கேட்டப்ப அந்த பையன் சொன்னோன்னா, ஐயா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆண்டு அனுபவிச்சு நிறைய தள்ளி தளர்ந்து தான் மரணம் இருக்கும், அகால மரணங்கள் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி இவருக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரிய முனிவர், கடவுளுக்கே சேவை பண்ணிட்டுருக்கேன், தவம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இல்லாத உன்னோட வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசியில் தான் உங்கள் வீட்டில் இருந்துச்சு, காசிக்கு ஒரு நாயோட சாம்பல் எடுத்து ஒரு மஞ்சப்பையில் போட்டு எடுத்துகிட்டு அந்த காசி படித்துறையில் அவங்க அப்பா ஏறி வரும்போது இவர் அதை எடுத்து போய் கொடுத்தாராம், கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்து போயிட்டா இது உங்கள் பையனுடைய அஸ்தி அப்படின்னு சொல்லி, இது என் பையனோட இருக்க முடியாது நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொன்னாராம். அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சான், எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டு தர்மங்களை கடைப்பிடிப்போம், எங்களால் முடிஞ்ச உதவிகளை மித்தவங்களுக்கு செய்வோம், நாங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அப்புறம் மித்த உயிர்களுக்கு அறிந்து அறியாமல் தீங்கு பண்ண மாட்டோம், நம்மளை பார்க்கலன்னு சொல்லிட்டு தவறு செய்கிறது கூட கடவுள் பார்க்குறாங்கன்றது தான். அது மாதிரி எல்லா தர்மங்களும் நாங்கள் கடைப்பிடிச்சோம், அதனால் எங்கள் வீட்டில் வந்து அகால மரணங்கள் இருக்காது, நாங்கள் எல்லாருமே ஆண்டு அனுபவிச்சு நடை தளர்ந்து நிறை வந்து முதிர்ந்து தான் நாங்கள் இறந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எதுக்கு இந்த கதை எனக்கு இப்போ செகண்ட் டைமாக நான் எப்பயுமே நான் போட்ட வீடியோ போட்ட மெசேஜஸ் போடவே மாட்டேன் உங்களுக்கு தெரியும், எதுக்கு இது ஒரு செகண்ட் இதுவாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என் வாழ்நாளில் அதுக்கப்புறம் நான் நிறைய சர்வே மாதிரி எடுப்பேன், இவங்க வீட்டில் எப்படி தாத்தா பாட்டி இருக்கும்போது பேரன் பேத்தியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க டெத் அப்படின்னு நான் எடுத்தபோது எங்கள் ஃபேமிலியிலேயே வந்துட்டு நான் அந்த மாதிரி நிறைய டெத்ஸ் பார்த்துருக்கேன், எங்கள் எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்கலன்னு சொல்கிறது வந்து விரல் விட்டு
எண்ணக்கூடிய ஒரு இதில் எல்லாருமே இவங்க வீட்டில் எப்படி இருக்குது, இவங்களோட ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கறது உண்டு. அந்த மாதிரி நான் பார்த்ததில் கலைஞர் ஐயா அவர்களுடைய வாழ்நாளில் அவரோட வாரிசுகள் அவரோட இரத்த பந்தங்களில் எவ்வளவோ முரண்பாடு இருக்குது. எனக்கு அவரோட இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், பட் இருந்தாலும் அவருடைய வாழ்நாளில் அவருடைய இரத்த பந்தங்களோட அவரோட பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த மாதிரி அவரோட வாரிசுகள் எந்த ஒரு மரணத்தையும் அவர் பார்க்காததுனால அவர் நிச்சயமாக இது வந்துட்டு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டோட்டல் தமிழ்நாடு. நம்ம வந்துட்டு எவ்வளோ சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, கேன்சர் வந்துடுது, எவ்வளவோ நோய்கள் வருது, எவ்வளவோ பேர் அகால மரணங்கள் அடைகிறாங்க எவ்வளோ. ஆனால் தர்மம்ன்றது தலை காக்கும், ஒரு ஸ்டேஜை நம்மளை வாழ வைக்கும். அந்த தர்மம்ன்றது சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் நல்லா வாழ்கிறான்றது கிடையவே கிடையாது. நிச்சயமாக சிவன் சொத்து கொலநாசம் அங்கே அந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்துட்டு எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் பேர் புகழ் சம்பாதிச்சாலும் நம்மளோட வாரிசுகளின் மரணத்தை நம் கண்ணால் பார்க்காத நம்ம வயதாகி முதிர்ந்து நடை தளர்ந்து இருக்கிற ஒரு மரணம் வந்து உலகத்திலேயே வந்துட்டு ஒரு போற்றுதற்குரியது ஒரு மரியாதைக்குரியதை தான் நான் எடுத்துக்குவேன். இதனுடைய டோட்டல் ஒரு மாரல் நம்ம எடுத்துக்கணும்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கூட நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். கலைஞராயாக்கு ரொம்ப காமெடி சென்ஸ் இருக்குது, அவரோட காமெடியில் நம்ம அப்ளை பண்ணணும்னா நான் வந்துட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய இரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு லைஃபோட ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன்ஸில் கூட அவருடைய இருதயம் ரொம்ப பலமாகவும் அவருடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நேர்த்தியான சிந்தனையோடையும் அவர் இருந்திருக்காரு அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அவரோட ஆன்மா சாந்தி அடைய என்னோட வேண்டிய